வணக்கம். என் பெயர் சா மாரியம்மாள். நமக்கு கொடுத்துருக்க தலைப்பானது பார்த்தீங்கன்னா, நட்பை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உறவினர்களும் பெற்றவர்களையும் தாண்டி நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களாக மட்டும்தாங்க இருக்க முடியும். நண்பர்கள் வந்து எப்படியெல்லாம் உருவாகுறாங்க, எங்கெல்லாம் உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்கூலில் படிக்கும்போதும், ஒரே காலேஜில் படிக்கும்போதும், ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதும், ஒரே பேருந்தில் பயணிக்கும் போதும், எதிர்பாராமல் சந்திக்கும் போது தாங்க ஒரு நட்பு வட்டாரம் வந்து உருவாகுது. அப்போது நட்பை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் யார்கிட்டையாக இருந்தாலும் மறைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பனாக இருக்கிறவன்ட்ட தாங்க சொல்வோம். அப்போது ஏன் அவன்கிட்ட சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சோகமான விஷயமா இருந்தால் பாதியாக குறையும், சந்தோஷமான விஷயமா இருந்தால் அது இரட்டிப்படையுங்க. அதனால் அவன்கிட்ட சொல்கிறதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது, ஒரு சோகமான விஷயம் குறையுதுன்னா அதை விட சந்தோஷம் தர்ற விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் நட்பை விடச்சிருந்தது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேங்க. அதோட நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் லன்ச் டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோங்க. அப்போதைக்கு இங்கே நம்ம டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க எல்லாரோட டிஃபன் பாக்ஸுக்கும் பரிமாறப்படும். அவங்களோட டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சேருங்க. அப்போதைக்கு அங்கு பரிமாறிக்கொள்ளப்படுவது உணவுகள் மட்டுமல்ல, ஜாதி மத பேத வேறுபாடு இல்லாத உணர்வுகளும் தான் என்பதையும், அதே போல் ஜாதி பார்த்து மதம் பார்த்து நட்பு உருவாகுவதில்லை என்பதையும் பகுத்தறிவோடு நான் தெரிவிச்சுக்கொள்றேங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் கூடி பேசி சிரித்தாலே காதலாக பார்க்கப்பட்ட காலம் மாறி அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், குறை கூறாதீர்கள் என்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கோம்னா, நட்பிற்கும் கற்பு உள்ளது என்பதை. மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம் உணர்ந்ததால் தாங்க, வேறு எதுனாலையுமே இதை உணர்த்தியிருக்க முடியாதுங்க. நட்போட உன்னதம் உணர்ந்து ஒவ்வொருவரும் இப்போதைக்கு அவர்கள் நண்பர்கள், அவர்களை தவறாக எண்ணாதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு நாம் வளர்ந்துருக்கிறோங்க. இதை அப்போவே திருவள்ளுவர் கூட உணர்ந்திருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறளில், உடுக்க இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அப்போது இந்த குறளுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், நானும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம் மேனியிலிருந்து ஆடை நழுவும் பொழுது நம்மளோட கைகள் எப்படி இழுத்து போர்த்துகிறதோ, அதுபோல் நண்பனானவன் நமக்கு துன்பம் ஏற்படும் போது வேடிக்கை பார்க்காமல் வந்து உதவுவான் என்பது தாங்க. அப்போ நட்பை பற்றி திருவள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கனா, அப்போ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாமல் போகாது இல்லைங்க. அதுபோல தான் ஆணும் பெண்ணும் நட்பாக பழகிவிட்டால் சம உரிமை கிடைக்கின்றும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நட்ரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.